எத்தனை ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட 9600037 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையில் நேரில் வந்து பார்க்கலாம். கடைசி முடிவெடுக்கிற நாளில் வைத்து ஒரு 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 கோரிக்கையை திடீர்த்துப்பண கொண்டு போய் கொடுக்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு தேசியத்தை பேசுகிற கட்சிகள் இன்றைக்கு அவர்களுடைய ஆசனங்களை கைப்பற்றி ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே தமிழரசு கட்சி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த படியினால்தான் என்னுடைய ஆர்வம் அது நோக்கி திரும்பியது. நானும் ஒரு தமிழ்மான இருக்கிறதால. ஆனால் நான் பார்த்த அடிப்படையில் ஒரு சிலர் தங்களுடைய சார்பு நிலையில் இருக்கிறவர்களுடைய விடயங்கள் நடைபெற வேண்டுமென்றதுக்காண்டி சில அழுத்தங்களையும் சில குளறுபடிகளையும் செய்ததாகவே நான் பார்க்கின்றேன். பகுதியில் சில பேர் கடைசி நேரங்களில் ரெண்டு கையுயர்த்தி படம் எடுத்து போட்டதாகவும் பலவிதமானது அதாவது தூக்குவதையே ஒரு சிரிப்புக்கிடமான விடயமாகவே பலர் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு அதாவது புலம்பெயர் நாடுகளில் செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு புதிய விடயமாக அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு. சுவிஸ் ஜனநாயக சோசலிச கட்சி எஸ்பி கட்சியாக இருக்கக்கூடியவற்றில் குடியேற்ற வாசிகளின் சொலத்துன் மாநில இணைத் தலைவராக இருக்கக்கூடிய சுதாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழர். இலங்கையின் அரசியலையும் தமிழர் அரசியலையும் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கிறவர் என்கின்ற வகையில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையும் பூகோள அரசியலையும் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? தமிழ் பரப்பில் பல விடயங்களை நான் கடத்தி இந்த இறுதிக்காலங்களில் என்னால் பார்க்க முடிஞ்சது. 2009 யுத்தம் முடிவிற்கு வந்ததுக்கு பிற்பாடு பல சுய விமர்சனங்கள் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் செய்யப்படாததாலையும் மற்றும் அதே விடயங்கள் அந்த கோரிக்கைகள் மறுபரிசீலனை செய்யப்படாமல் இருந்ததாலையும் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த சமூகம் அதே கோட்பாட்டிலேயே தொடர்ச்சியாக பயணித்ததாலேயும் பல ராஜதந்திர வேலைகளாக இருக்கட்டும் அல்லாட்டி இலங்கையில் நடக்கின்ற கட்சிகளுடைய தேர்தல்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிழையான வகையில் சில நகர்வுகளை செய்ததாக என்னால் அவதானிக்க முடிகிறது. ஸோ இது நடைபெற்றிருக்க வேணும், இவ்வளோ மிக விரைவில் நடைபெற்றிருக்க வேணும். இந்த பல பண மோசடி செய்தவர்களை கூட இந்த சமூகம் விமர்சிக்காமல் மீண்டும் புதிதாக இந்த துவாரகா மீண்டெடுந்து வந்த அந்த விடயத்திலையும் திருப்பியும் அதே ஆட்கள் திருப்பி செயற்படும் பொழுது இந்த சமூகம் சத்தம் போடாமையும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமையும் அதாவது பெரும்பான்மையாக தெரிவிக்காமையும் மௌனமாக இருந்தது வந்து மிகவும் ஒரு மோசமான செயற்பாடாக நான் பார்க்கின்றேன். அண்மையிலே ஜனநாயகத்துக்கு ஏற்றாற்போல் இலங்கையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்சியின் உள்ளக தேர்தல் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. பல்வேறு விமர்சனங்களை தாண்டி பல்வேறுபட்ட வரவேற்புகளையும் பெற்றிருந்தது. இவற்றை சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்சி ஒன்றில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு கட்சியில் பல அதாவது தேர்தலுக்கு வார விடயங்கள் பல உண்டு. இங்கு இந்த அதாவது சுவிட்சர்லாந்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு நேரடி ஜனநாயக முறைமையை கொண்ட ஒரு நாடு. அது கட்சிகளிலேயும் அது பிரதிபலிக்கின்றது. இங்கு எல்லாமே தேர்தல் முறைப்படி தான் கூடுதலாக நடைபெறுகிறது. ஆனால் சில விடயங்கள் மத்திய குழு தீர்மானத்தை கொண்டு வந்து தான் தனது தீர்மானத்தை அந்த அந்த கட்சி அங்கத்தவர்களுக்கு முன்னால் முன்வைக்கப்படுகிறது. அந்த கட்சி அங்கத்தவர்கள் நீங்கள் மத்திய குழுவுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது அதுக்கான கையுயர்த்தல் மூலமாக தான் இங்கேயும் வாக்குகள் நடைபெறுகிறது. இதையும் நான் இணையதளங்களில் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த கையை தூக்குவதையே ஒரு சிரிப்புக்கிடமான விடயமாகவே பலர் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு அதாவது புலம்பெயர் நாடுகளில் செயற்படும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு புதிய விடயமாக இருக்காது என்று நினைக்கின்றேன். என்றால் பல தமிழர்கள் இப்போ பல கட்சிகளில் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் பல தேர்தலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தோற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுகள் எல்லாமே ஒரு ஒரு ஜனநாயக முறையின் அடிப்படையாக பார்க்கின்றேன். ஏனென்றால் ஜனநாயகம் என்பது என்ன? ஜனநாயகம் என்பது ஒரு பெரும்பான்மையாக மக்களுடைய கருத்தை தெரிவி செய்யறதுக்கு ஒரு முறையாகத்தான் நான் பார்க்கிறேன். அது முழுமையான சரியானதாக நான் அதுங்க விவாதிக்க வரவில்லை.
அப்ப பெரும்பான்மையான ஒரு ஒரு இயங்கியலை கொண்டு பெரும்பான்மையோட செயற்பாடுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த செயற்பாடுகளை நகர்த்துதான் ஒரு முறைமை. அதுல சிறுபான்மையாக கலைத்தவர்கள் எல்லாம் பிழையண்டோ அல்லது பெரும்பான்மையாக தீர்மானத்தவர்கள் எல்லாம் சரியண்டோ பார்க்க முடியாது. இதுக்கு செயற்பாட்டு வடிவத்துக்கு ஒரு ஒரு முறைமை தேவை, ஓரளவுக்கு சரியான முறையில நடத்த வேண்டும். அந்த வகையில இந்த விடயங்களை புரிந்து கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்க இல்லையா அல்லாட்டி இதை விளங்கிக் கொள்ள இல்லையா அந்த கேள்விகள் என்னிடத்துல பல உண்டு. மத்திய குழுவின் தீர்மானத்தை பொதுக்குழுவில் சமர்ப்பிப்பது அங்கீகாரம் பெறுவது என்ற கருத்தை கூறினீர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் படித்திருக்கின்றீர்கள். நான் கடந்த காலத்தில் இந்த சிக்கல்கள் வரும்பொழுது படித்திருக்கின்றேன். அப்படியாயின் நீங்கள் என்ன ஜனநாயகம் கூறினாலும் ஒவ்வொரு கட்சிக்கென்று ஒவ்வொரு வகையான யாப்புகள் இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நடைமுறைதான் ஒரு கட்சி பின்பற்ற வேண்டும் என்கிற மரபோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளோ எங்கும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி யாப்பில் மிக தெளிவாக இருக்கின்றது, மத்திய குழுவினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, அனைத்து தெரிவுகளும் பொதுக்குழுவினுடைய ஒப்புதலோடு இடம்பெற வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த சரத்தை வாசித்தீர்கள். அதாவது நான் அவருடைய அரசியலுக்குள்ள போக தயாரில்லை, ஏனென்றால் நான் அது அவருடைய கட்சியின் அங்கத்தினரும் இல்லை அல்லாட்டி அந்த கட்சியின் ஆதரவாளரும் இல்லை. எனது கணிப்பின்படி அதாவது யாப்பு என்பது ஏதோ எழுதப்பட்ட அல்லாட்டி என்ன சொல்றது மாற்ற முடியாதது ஒன்று அன்று அல்ல. அதாவது எப்போவுமே யாப்புகள் அன்றாடம் கட்சிகளில் மாற்றப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இந்த அது எங்களுடைய கட்சியில் கூட பழைய யாப்புகள் எடுத்து பார்த்தீர்கள்னா இப்போ நான் சோசியல் ஜனநாயக கட்சியை சொல்கிறேன். அதாவது அங்கு தலைவர் 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 சிக்கல் வந்து யாப்பு மாற்றுவதல்ல, ஒரு கட்சியின் யாப்பில் இருக்கக்கூடிய மரபுகள் பின்பற்றுவதா இல்லையா என்பதா. நீங்கள் கூறுவது போன்று யாப்புகள் நெகிழ்வுத்தன்மையோடும் காலத்துக்கேற்றாற்போல் அங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மை பொதுக்குழுவினுடைய அங்கீகாரத்தோடும் யாப்பு திருத்தங்கள் ஏற்படுவது வழமை. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி யாப்பு திருத்தம் அல்ல, அங்கிருந்த பொதுக்குழுவினுடைய முடிவை மத்திய குழுவின் முடிவை பொதுக்குழு ஏற்பதா அல்லது பொதுக்குழுவிலிருந்து அங்கீகாரம் பொதுக்குழுவிடம் கையில் இருக்கின்றதா? நான் பார்க்கின்றேன் என்றால் நான் அறிந்த வகையில் இதுவரைக்கும் அவர்கள் சரியான ஒரு காலப்பகுதியில் முன்கூட்டியே அறிவித்து யார் யார் என்னுடைய வேட்பாளர்களாக இருக்க முடியும், இவர்கள் எந்த வேட்பாளர்களை முன்மொழிய வேண்டும், அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. கடைசி முடிவெடுக்கிற நாளில வைத்து ஒரு 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 கோரிக்கையை திடீர்த்துப்பட கொண்டு போய் கொடுக்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினருக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, இத்தனை நாட்களுக்கு முதல் அதை சமர்ப்பிக்க விட வேண்டும். அதை எனக்கு தெரியாது தமிழ் அரசு கட்சியில் எப்படி இருந்துன்றது, அதுக்கு நான் டீட்டெயில்ஸாக போய் விவாதிக்கிறதுக்கு நான் முன்வரவில்லை. அதே என்றால் என்னுடைய கட்சி மேலே அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் தான் அதுக்கான பதில் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அது சரியான முறையில் நடைபெற்று இருந்தால் அது எந்த முறைமையையும் அது பொதுக்குழுவும் மத்திய குழுவும் இணைந்து முடிவு எடுத்திருக்க வேண்டும். பொதுக்குழு அது விளங்கி இருக்கணும். முக்கியமா நான் பார்த்த அடிப்படையில் இந்த கடந்த கால செயற்பாடுகளை பார்த்த அடிப்படையில் மக்கள் மயமாக்கலுக்கும் அரசியல் படுத்துதலும் கட்சியிலுடைய வேலை திட்டங்களோ கட்சியுடைய கோட்பாடுகளோ கட்சியுடைய யாப்பு விஷயங்களை பற்றிய விடயங்களை ஆன தெளிவும் மற்றது பயிற்சியும் தொடர்ச்சியான இதுகள் நடைபெறவில்லை என்றதை தான் என்னால் அவதானிக்க முடிஞ்சது. இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு ஒரு கட்சிக்கு. கை உயர்த்துகின்ற முறை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். சுவிட்சர்லாந்தில் இரண்டு கையையும் உயர்த்தி ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவிக்கு ஒருவரை நியமிக்கின்ற மரபு இருக்கின்றது. அதாவது இங்கு இங்கு கட்சி கையை உயர்த்தும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டு மூன்று பேர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள். அதாவது குறிப்பாக ஒரு 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 வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது முக்கிய அகெண்டால் ஆரம்பத்திலேயே சொல்லப்படும் இந்த இந்த வாக்குகளை என்றவர்கள் யார் என்பது, அந்த வாக்குகள் என்பவர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு மேசைக்கும் தீர்மானிக்கப்படுவார்கள், ஒரு மேசைக்கோ அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு லைனுக்கோ தீர்மானிக்கப்படுவார்கள். அந்த தீர்மானிக்கப்படுபவர்கள் அதை கணக்கெடுத்து கடைசியாக மேடையில் இருக்கும் பொறுப்பான அல்லாட்டி அந்த 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 கூட்டத்தின் நடத்தும் உறுப்பினருக்கு அறிவிப்பார்கள். அதுதான் முறையாக இருக்கிறது. இங்கே பல தடவைகளில் நடைபெறுகின்றன. இந்த இந்த முறைமை தான் அங்கேயும் நடந்திருக்க மட்டும் நான் நினைக்கின்றேன். அங்கு அப்படி இடம்பெறவில்லை. அங்கிருந்தவர்கள் இலக்கங்களை கூறியும் அல்லது அங்கிருந்தவர்கள் முறையற்ற விதத்திலும் அந்த எண்ணிக்கையை சேகரித்தார்கள் என்கின்ற கருத்தை பொதுக்குழுவில் பங்கு பற்றிய பலர் வந்து பின்னர் சாட்சியமாக வழங்கியிருந்தார்களே, அவற்றை நீங்கள் பார்க்கவில்லை? அவற்றையும் நான் பார்த்திருந்தேன், அதுக்கு எதிரான கருத்தை சொன்னவர்களையும் பார்த்திருந்தேன். அதுக்கு எதிராக இல்லை ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் அங்கத்தினுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு தான் அது எண்ணப்பட்டதாகவும் பின்னர் பின்பகுதியில் சில பேர் கடைசி நேரங்களில் ரெண்டு கையுயர்த்தி படம் எடுத்து போட்டதாகவும் பலவிதமானது. அது இதில் நான் அங்கு நிற்கவில்லை. ஆகவே அதை வச்சு கொண்டு நான் இதுக்குல முழுமையாக நின்று உங்களுக்கு விவாதம் புரியவும் முடியாது என்று அதுக்கான எந்த அதிகாரமும் எனக்கும் இல்லை. அந்த கட்சியுடைய உள்
விவகாரங்களில் தலையிடுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சரியான முறையில் நடந்திருக்கிறதாகத்தான் நான் நினைக்கின்றேன். இது என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பார்க்கின்றேன் என்றால், ஒரு சிலர் தங்களுடைய சார்பு நிலையில் இருக்கிறவர்களுடைய விடயங்கள் நடைபெற வேண்டுமென்றதுக்காண்டி சில அழுத்தங்களையும் சில குளறுபடிகளையும் செய்ததாகவே நான் பார்க்கின்றேன். சார்பு நிலையில் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், தோல்வியுற்றவர்கள் தோல்வி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இதில் மீண்டும் கட்சிக்குள் வந்து குத்தி முறிகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியும்? கட்சி என்பது பல கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதில் ஒரு இப்போ இங்கே கூட பல இடங்களில் எங்களுடைய கட்சிகள் கூட வலதுசாரி சிந்துணர்களாக்கள், இடதுசாரி சிந்துணையாக்கள், இல்லாட்டி நடுநிலைமையானாக்கள் பலர் இருக்கிறார்கள். இது கட்சி என்பது வந்து ஒரு இயங்கியல் வடிவம். அதாவது உள்ளுக்குள்ள அடிபட்டு அடிபட்டு தான் ஒரு கருத்து சரியான கருத்தை நோக்கி நகர முடியும். அதை வந்து நாம் ஒரு குற்றமாகவோ அல்லாட்டி அது ஒரு குறைபாடாகவோ சொல்ல முடியாது. என்ற அது 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 வந்து ஒரு யதார்த்தம். அப்படி கட்சி எல்லாருமே சல்யூட் பண்ணி ஒன்றுக்குள்ள போகிறோன்ற அது கட்சி வடிவம் இல்லை. நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் குழப்பம் இருக்கின்றது. தோல்வியுற்ற ஒருவர் கட்சியில் பயணிப்பது ஒரு ஒரு சிக்கல் இல்லை, பயணிக்க முடியும், அல்லது அவரோட அவர் தொடர்ச்சியாக கட்சி செயற்பாடில் ஈடுபட முடியும். அதிகாரத்தை பிரயோகிப்பது உங்களுடைய கட்சியிலும், தோல்வியுற்ற ஒருவர் வந்து உங்களுடைய கட்சியின் மரபுகளை மீறி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு சுவிஸில் இருக்கக்கூடிய எஸ்பி கட்சி அனுமதிக்கின்றது, அதை நீங்கள் ஜனநாயகம் என்கிறீர்களா? அதிகாரம் என்பது பிள்ளை அதிகாரம் அல்ல. என்னுடைய அப்படி என்றால் தமிழக கட்சியில் இடம்பெற்ற உள்விவகாரத்தை சரியாக அவதானிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். நான் வந்து என்னுடைய பார்வையின் உட்படையில் நான் எனக்கு அதனுடைய என்னுடைய கட்சியா விளங்கல ஒரு பக்கச்சார்பாக உங்களுடைய வாதத்தை முன்வைக்கின்றீர்கள். அப்படி நான் முன்வைக்க விரும்பல. ஆனால் நான் பார்க்கிறேன் என்றால், தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைன்றபடினால் தான் என்னுடைய ஆர்வம் அது நோக்கி திரும்பியது. நானும் ஒரு தமிழ் மாணவன் இருக்கிறதால. ஆனால் நான் பார்த்த அடிப்படையில் ஒரு கருத்து சொல் ஒரு ஒரு உதவியுடைய கருத்து பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது வாக்களிப்பு தோல்வியேற்றதுக்கு பிற்பாடும் அந்த கருத்துக்காக கட்சிக்குள்ள போராட வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் கட்சி. இங்கே கூட பல சம்பவங்கள் நான் சம்பவங்களை உதாரணமாக காட்டலாம். தோல்வியுற்றார் திரு சுமந்திரன், வெற்றி பெற்றார் ஸ்ரீதரன், அதன் பின்னர் அவர்கள் கட்சிக்குள் இணைந்து பயணிப்பதாக கருத்துக்கள் வந்தன. ஆனால் அதன் பின்னர் எழுந்த ஒரு சர்ச்சையின் வடிவமே இப்போது உங்களுடன் கருத்துக்களாக நாங்கள் வினாக்களாக தொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் சுமந்திரனுடைய செயற்பாடு சரி கட்சிக்குள்? அதாவது நான் பார்க்கின்றேன் என்றால், கட்சிக்குள்ள சுமந்திரனோ ஸ்ரீதரனோ என்றது பிரச்சனையா இல்ல. ரெண்டு வேறுபட்ட விடயங்கள் கலைக்கப்பட்டிருக்குன்னா அந்த ரெண்டு வேறுபட்ட விடயங்களையும் ரெண்டு பேர் அதுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிரதிநிதித்துவத்தில் ஒரு பக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, மற்ற பக்கம் தோல்வி பெற்றிருக்கிறது. ஆனால் அதுக்கான கருத்து இன்றையோட முடிஞ்சு போவதில்லை. இந்த பிரச்சனை இன்றையோட முடிஞ்சு போவதில்லை. அது தொடர வேணும். அதுதான் கட்சியுடைய வடிவம். அது உடைப்புகளை கொண்டு வரலாம், உடைப்புகளை கொண்டு வராமல் போகலாம், இல்லாட்டி இணைவு இணைந்த அரசியலை கொண்டு போகலாம், இல்லாட்டி இது ஒரு டாக்டிக்ஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் தமிழரசு கட்சியில். ஏற்கனவே வெளியில் இருக்கிற பல சரி அதிதீவிர தேசியத்தை பேசுகிற கட்சிகள் இன்றைக்கு அவர்களுடைய ஆசனங்களை கைப்பற்றிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த அந்த கட்சி சார்புள்ள மக்களையும் தங்களுடைய கட்சிக்கு வென்றெடுக்கணும், தாங்கள் ஒரு பெரிய கட்சியாக மீண்டும் ஒரு தாங்கள் தான் ஏகபோக கட்சியாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அப்படி பல பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டியது. அது கூட அப்படி பிழை. ஒரு ஏகபோக கட்சியாக தன்னை கொண்டு வர ஆனால் கூடுதலாக எல்லாருமே பாராளுமன்ற கதிரைகளுக்கு போகத்தான் விரும்புகிறார்கள். ஆகவே பாராளுமன்ற கதிரையிலே எத்தனை கதிரையை நான் எடுக்கின்றேன் என்றதுதான் எல்லாருடைய போட்டியாக இருந்தது. இதை எப்படி நாங்கள் சமாளிப்பது, இதை எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது என்றது எல்லாமே ஒரு ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். நீங்கள் இப்போது நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கட்சி பணிகளோடு பயணிக்கக்கூடியவர், இந்த கட்சி கட்டமைப்புகள் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான பிரிப்புகள், கட்சிக்குள் பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்புகள் எப்படியான வகையில் இவர்கள் கையாளுகின்றார்கள், எப்படி தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அவற்றை பிரிப்பது அல்லது கையாளுவது, இவர்கள் போன்ற நடைமுறை என்ன விடயத்தை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்று வரையும் பின்பற்றவில்லை, அவற்றினை சற்று நீங்கள் எடுத்துக்காட்டுகளோடு கூறுங்களேன். அதாவது உதாரணமாக இங்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டால், உதாரணமாக தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டால், அந்த பயணம் சில மாற்றங்களோடு தான் பயணிக்கும். இப்போ இந்த இந்த முறை கடைசி ஒரு நாலு மூன்று வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற சோசியலிச ஜனநாயக கட்சியுடைய தேர்தலில் கூட ரெண்டு என்ன சொல்றது கோ பிரசிடென்ட், அதாவது என்ன சொல்றது இணைத்தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இதுவரை காலம் இணைத்தலைவர்கள் தெரிவு செய்யப்படப்படவில்லை. இணைத்தலைவர்கள் இணைத்தலைவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கு அதில் ஒரு ஆணும் பெண்ணுமாக இருந்தார். ஆகவே அது ஒரு புதிய முறையாக இருந்தது. புதிய முறையன்றது ஏற்கனவே இருந்த முறை, ஆனால் அது ஒரு
சிறப்பாக இருந்திருந்தால் ரெண்டு விஷயங்களை கொண்டு போகக்கூடிய ரெண்டு சார்புகளையும் இணைச்சு கட்சியுடைய ஒற்றுமையை தொடர்ச்சியாக பேணுறதுக்கும் ஒரு வழிவகையாக இருந்தது. ஸோ அதே அடிப்படையில் தான் கட்சியுடைய மற்ற பீடங்களும் பழையபடி இப்போ நானும் கூட ஒரு உபதலைவர் சாரி என்ன சொல்றது ஒரு 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 இணைத்தலைவராக இருக்கின்றேன் இல்லையா, அதோட என்னோட இணைத்தலைவியாக இன்னொரு ஆள் இருக்கின்றார். ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு சில பல விடயங்களை சொன்று கட்சியுடைய நன்மை நோக்கியும் கட்சியுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நோக்கியும் செயற்படுறதுக்கு ஒரு வடிவமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே இதனை தமிழரசு கட்சியிலோ தமிழ் கட்சியோட பார்க்க தவறுகின்றார்கள் என்றால் ஒன்று என்ன சொன்னால் இங்கே ஒன்று இருக்கிறது என்றால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஷேரிங் என்றால் அதாவது ஏற்கனவே ஏதாவது இருந்தால் அது சும்மா ஆராயப்பட்டது புதிய விடயமாக இருந்தாலும் அதை கேட்டு தெரிஞ்சு அதை அறிஞ்சு அதை நாங்கள் எங்களுடைய கட்சிகளுக்குள்ள அதை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா என்றது அந்த ஓப்பனான டோக் வந்து எங்களுடைய கட்சிகளுக்கிட்ட இல்லை. அதாவது தாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கிற பயணம் சரியானது என்று முழு முழுமாக தங்களை மட்டுமே மேம்படுத்தி நம்புவதும் உலக விடயங்களை அவதானிக்க தவறுவதும் மற்றது தங்களுடைய இருக்கின்ற மத்திய புலம்பெயர்ந்த சமூகங்கள்டே கூட இருக்கிற பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்களோடு எந்த தொடர்புகளையும் வைக்க தவறுவதும் அதுகள் எல்லாம் ஒரு மிக பிழையான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதுகளுடைய பலாபலம் தான் இன்றைக்கு இந்த கட்சியுடைய மிக சிக்கல்கள் இந்த மக்களுடைய விமர்சனங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டு அரசியலில் ஈடுபடுகின்றவர்களோடு இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முறையான தொடர்புகளையோ அல்லது கலந்துரையாடலையோ மேற்கொள்ளாமையே நீங்கள் சுட்டிக்காட்டுகின்றீர்களா? ஆம், அதாவது பெரிய அதாவது அது மட்டுமல்ல புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களோட கூட ஒரு ஒர்க் ஷாப்போ அல்லாட்டி தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களோ தங்களுடைய கொள்கை விளக்கங்களோ இதுகள் எதுவுமே நடைபெறவில்லை. இதுகள் முக்கியமான விடயம். இது வந்து இப்போ ஆயுத போராட்ட காலம் அல்ல. ஆயுத போராட்ட காலத்தில் போகமன்றது எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே பல கட்சிகள் வந்து தங்களுடைய விடயங்களை சொல்லி தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்ட வேண்டிய நிர்பந்தம் இது எல்லாம் நடைபெறாதபடினால தான் எல்லாரும் தனிநபர்களாக இருந்து தனியே தங்களுடைய விருப்பு வெறுப்பு எதிராக ஒருவரை ஆதரிப்பதும் ஒருவரை எதிர்ப்பதும் ஒருவர் மீது சேறு பூசுவதுமான நிலைமைகள் நடைபெற்றிருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு முயற்சியினை எடுத்து இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் நடைமுறைகள் அல்லது சில விடயங்களை அவதானிக்க வேண்டும் அவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் தரப்பில் இருக்கின்றதா? எஸ்பி கட்சி இப்படியான சில விடயங்களுக்கான பயிற்சி பட்டறைகளுக்கான ஒழுங்குகள் உங்கள் கட்சியின் உள்ளக ரீதியாக இருக்கின்றன? நிறையவே இருக்கின்றன. அதாவது கூடுதலாக இந்துடைய கொசுவா பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த அரசியல் நடைமுறைகளாக இருக்கட்டும் அதுக்கான பல வேலைத்திட்டங்களை எங்களுடைய கட்சி செய்திருக்கின்றது தொடர்ச்சியாகவும் செய்து வருகிறது. இலங்கையில மட்டும் இலங்கையிலேயும் பல விடயங்களும் இன்றும் அவதானத்துக்கு எடுத்துக்கப்பட்டு என்னோட கலைக்கப்படுகின்றது பல விடயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுகின்றது விடயங்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன அதுக்கான பாராளுமன்றத்தில் கேள்விகள் எடுக்கப்படுகின்றன பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா யாருமே அந்த கதவை தட்டாத பக்கத்துல இந்த கதவு தனியே திறந்தபடி மட்டும்தான் இருக்கின்றது. யாரும் உள்ளும் வந்து எங்கள்கிட்ட இதை பற்றி கேட்கப்படவில்லை. அதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை செய்யறதுக்கு பல கட்சிகளும் தயாரா இருக்கின்றது. பயிற்சி பட்டறைகள் அல்லது அவர்களுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் உங்களிடம் ஏற்பாடுகள் இருக்கின்றதா? உள்ளக ரீதியா அதை சுவிட்சர்லாந்துக்கு அழைத்தோ அல்லது தாயகத்திலோ எவ்வாறு அந்த பயிற்சி பட்டறைகள் உங்களால் ஒழுங்குபடுத்த முடியும்? எல்லா வகையிலையும் ஒழுங்குபடுத்த முடியும். எந்த வகையில் அவர்கள் கேட்கின்றார்களோ அந்த வகையில் நாங்கள் ஒழுங்குபடுத்த முடியும். அதுக்கான வினா அங்கேயிருந்து தான் பெற வேணும் இல்லையா? அதுக்கான தேவை அங்கேயிருந்து பெற வேணும். நானா கொண்டு போய் ஏற்றுமதி செய்ய முடியாது இல்லையா? அதாவே அங்கேயிருந்து தான் பெற வேணும். அது உண்மையா மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அப்பதான் ஒரு செழுமை பெற்ற ஒரு ஒரு புதிய வடிவம் கொண்ட தங்களுடைய ஏனென்றா இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு அரசு அல்ல, தமிழர்கள் ஒரு அரசு அல்ல இன்று வரைக்கும். ஆகவே அரசு தங்களுடைய பாதுகாப்பு கருதியும் தங்களுடைய நலன் கருதியும் இந்த தேசியம் தனக்கான இடத்தை இலங்கையில பதிவு செய்ய வேண்டுமா இருந்தால் கால் பதிக்க ஊன்று வேணுமா இருந்தால் தங்களுடைய ராஜதந்திர வேலைகளை தொடங்கப்பட வேணும். தாங்கள் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள வேணும். தாங்கள் மட்டுமல்ல மக்களையும் அதுக்கான கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேணும். அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இப்படியான ஒரு ஏற்பாடுகள் அல்லது இப்படியான சந்தர்ப்பத்தை பெறுவது என்று சொன்னால் என்ன முறையை கையாள வேண்டும், யாரோடு அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும்? அவர்கள் கட்சி தலைமைக்கு ஒரு கடிதத்தை போடலாம். கட்சி தலைமையில கூடுதலாக இங்கே வேலை செய்த தமிழ் என்ன சொல்றது அரசியல்வாதிகளுடைய பேர்களையும் இணைச்சிக் கொள்ளலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. அவர்கள் மூலமாக எங்களுக்கு இப்படி ஒரு தேவை ஒன்றிருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றிருக்கிறது, இதனை நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆலோசனையாக அல்லாட்டி எங்களோட சேர்ந்து ஒரு 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 பட்டறையை நடத்துறதுக்கு நீங்கள் தயாரான்ற கேள்வியை கேட்கலாம்.
இப்போது சுவிட்சர்லாந்திலும் பல்வேறுபட்ட சட்ட ஏற்பாடுகள் அல்லது சட்ட மாறுதல்கள் நாளுக்கு நாள் வேறுபட்ட விதங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டவர்களுக்கான கொள்கையில் ஏதாவது மாற்றம், குறிப்பாக உங்களுடைய கட்சி தான் அதி தீவிரமாக வெளிநாட்டவர்களுக்கு சார்பாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், வெளிநாட்டவர் விவகாரங்கள் எப்படி கையாளப்படுகின்றன, ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கின்றதா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன? வெளிநாட்டவர்களுடைய விடயம் என்று பார்த்து பொதுவாக நான் அது சம்பந்தமாக சொல்லாவிட்டாலும், வெளிநாடுகள் இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கான உரிமை சம்பந்தமாக மிக முன்னெடுப்போடு கட்சி மிக பெரிய போராட்டங்களையும் பெரிய பெரும்பான்மை கருத்துக்காக வேலையில் செய்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த 3ஆம் தேதி மார்ச் மாதம் வர இருக்கிற தேர்தலும் ஒரு மியாக நான் ஒரு வெளிநாட்டாளர்களுக்கான தேர்தலாக பார்க்கின்றேன் என்றால், அது ஒரு ஓய்வூதியம் சம்பந்தமான ஒரு அபிப்பிராய வாக்கெடுப்பு. அந்த ஓய்வூதியம் என்பது 13 மாதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை இந்த 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 வலதுசாரி கட்சிகள் எல்லாருமே எதிர்க்கிறார்கள், மிக மிக பணக்காரர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஒரு தேவையற்ற விஷயம். ஆனால் இந்த நாட்டில் குடியேறிய பல தமிழர்கள் மட்டுமல்ல, பல ஏனைய இனத்தவர்கள் மிகவும் வொர்க்கிங் புவராகத்தான் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். ஸோ இவர்களுடைய ஓய்வு காலம் எங்களை பொறுத்தவரை தமிழர்கள் 40 வருடம் ஆகிவிட்டது. இனி ஒரு ஓய்வூதிய கட்டத்துக்கு முதலாவது ஜெனரேஷன் போக போகிறது. ஸோ இவர்களுடைய வாழ்வில் வருமானம் மிக குறைவாக வரப்போகின்றது. எடுத்த சம்பளத்தை விட இங்க வருகிற ஓய்வூதிய பணம் மிக குறைவானது. அந்த சம்பளத்தில் இந்த விலைவாசிகளுக்கு அடிப்படையில் எப்படி தமது சீவியத்தை செய்ய போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் வார அந்த 13 மாத சம்பளத்துக்கு ஆமன்று வாக்களிக்க வேண்டும் என்றது எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. மற்ற இன்னொரு தேர்தல் நடக்க இருக்கிறது, அதே தான் 3ஆம் தேதியில் இந்த ஓய்வூதிய காலத்தினை 67 வயது நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் எங்களுடைய இந்த ஓய்வூதிய திணை சரி வந்து தாக்கு பிடிக்கும் நீண்ட காலத்துக்கு என்று. ஆனால் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால், பல எங்களை போன்ற இலங்கை தமிழர்கள் பலருக்கு அவருடைய வாழ்வு காலம் மிகவும் குறைவானது. ஸோ இவர்கள் தங்களுடைய வாழ்வு காலங்களோடு எங்களை இணைத்து பார்த்து 90-100 வயசு வரைக்கும் வாழ்வார்கள் என்று சொல்வது மிக மிக பிழையான ஒரு வாதமும், அப்படியாக நாங்கள் இருக்க முடியாது. ஆகவே இந்த நாட்டில் இந்த மக்கள் பல இழப்புகளை செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். தங்களுடைய 2வது ஜெனரேஷனை இந்த மக்களுக்காக பல ஒரு திறமையான ஒரு என்ன சொல்றது இனமாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த 67 ஜெனரேஷன் இந்த 67 வயது நீடிக்குமாக இருந்தால் அது மிகவும் கஷ்டமானதும், அப்படி இருக்க முடியாது, அதையும் நாங்கள் இல்லை என்று வாக்களிக்குமாறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சுவிட்சர்லாந்தில் ஜனநாயகமும் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜனநாயகமும் எதிர்காலத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வாறான வகையில் உதவிகளை மேற்கொள்ளலாம், பயிற்சி பட்டறைகள் அதற்கு மேலாக ஒத்தாசைகள் எப்படி இருக்கும் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, இந்த சந்தர்ப்பத்தை மாற்று கருத்துக்களுக்கும் ஒரு இடமாக வழி தந்ததுக்கு மிக நன்றி. ஒரு பக்க கருத்துக்களை மட்டுமே பிரசித்திக் கொண்டிருக்காமல் பலப்பட்ட கருத்துக்கள் அடிபட வேணும், பலப்பட்ட கருத்துக்கள் இதில் வர வேணும் என்றதில் ஆர்வமாக இருந்தபடினால இந்த பேட்டிக்கு நான் ஒத்துக்கொண்டேன். மிக நன்றி, மிக நேர்மையாக இந்த பேட்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு. நாங்கள் ஒருபோதும் ஒரு பக்க சார்பான கருத்துக்களை மட்டும் பிரசுரிப்பவர்கள் அல்ல, எல்லோருடைய கருத்துக்களையும் பிரசுரிப்பவர்கள். உங்களுடைய அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் அந்த கருத்தை மீளப்பெற்றால் அழகாக இருக்கும் என்று சொன்னால், அந்த அப்படியான வகையில் ஒரு பக்க சார்பான ஒரு மனிதருடைய தனி மனித துதிப்பாடுகின்ற ஊடகமாக ஊடறுப்போ அல்லது எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய ஊடக குழுமங்களோ செயற்படவில்லை. உங்களுடைய பார்வையில் அப்படி தெரிந்தால் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படியான ஒரு கருத்து இல்லை என்பதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நன்றி தமிழரசு, நான் அதைத்தான் விரும்புகிறேன், அதே வகையில பயணிக்கோடும் என்றது என்னுடைய வாழ்த்து. பார்வையை மாற்றிக்கொண்டால் அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு பக்க சார்பாக, நீங்கள் ஒரு தனி மனிதனாக ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற போதுதான் இப்படியான ஒரு மனிதனுடைய மனதளவிலான ஒழுங்குபடுத்தல்களே எங்களுடைய கண் காட்சிகளாக வரும். உங்களுடைய மனதில் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஊடகம் பக்கச்சார்பாக செயற்பட்டதற்கான நீங்கள் உங்களோட பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக ஒரு செய்திகள் வரும், அந்த செய்திகளில் உங்களுக்கு அப்படியாக தோணலாம், அடுத்த நாள் மாறி செய்திகள் வருகின்றது. அதுதான் இன்று எல்லா ஊடகங்களிலும் இருக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தல். அதையும் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு கூறி செல்கின்றேன். நன்றி, நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் மிக
சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலேயே ஒரே ஒரு ஊடகம், பல ஊடகங்கள் இல்லை. அந்த அடிப்படையில் ஊடகம் ஒரு பொதுமையான ஒரு நடுநிலைமையான செயற்பாட்டை செய்யும் பொழுதுதான் இந்த மக்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், அங்குள்ள கட்சிகளும் கற்றுக்கொள்ள முடியும், எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியும், எல்லோரும் கூடுதலாக இதனை பயன்படுத்த, அதாவது பிரதிபலனை அனுபவிக்க முடியும் என்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய விளக்கத்துக்கு நன்றி. நான் இது சொல்லப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னால், இப்படியான பொதுவான கருத்துக்கள் பல இடங்களில் இதை முன்வைக்கப்பட்டுக்கின்றன, அதனால தான் இதை நான் இதை தெரிவித்தேன். ஆனால் உங்களுடைய விளக்கத்துக்கும் எனக்கு நன்றி. நான் தொடர்ச்சியாக உங்களுடைய ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.